விசில் போடு கோட் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆகி 24 hours கூட ஆகலை, அதுக்குள்ளே 15 million வியூஸு, 1 million லைக்ஸ்ன்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங் நம்பர் 1 இருக்கு. இந்த பாட்டு ஒரு யூஷுவல் வெங்கட் பிரபு படத்தோட பார்ட்டி சாங் மாதிரி தெரிஞ்சாலும் அதில் வந்து லிரிக்ஸில் அரசியல் கட்சி கூட்டணி மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வச்சிருக்காங்க. அதே போல் சின்ன சின்ன விஷுவல்ஸில் கூட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாட்டோட லிரிக்ஸ்லையும் விஷுவல்ஸ்லையும் என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் டீகோட் பண்ணி பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபஸ்ட் இந்த பாட்டு ஆரம்பிச்சதுமே ஒரு ஃப்ரேமில் வந்து bar 68 சின்ஸ் 1974 அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. 68 நம்ம எல்லாருக்குமே தெரியும், கோட் வந்து விஜய்க்கு 68th படம். அது என்ன சின்ஸ் 1974 அப்படின்னா 1974 அப்படிங்கிறதா விஜய் பிறந்த வருஷம். இந்த மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை வச்சு தான் சாங்குக்குள்ளே போறாங்க. பாட்டு ஆரம்பிக்கும் போதே வந்து விஜய் வாய்ஸ்ல வந்து பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும்போதே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா லியோ படத்தோட சாங்ஸ் வரும்போது அதுல விஜய் அவர்களோட அரசியல் பத்தி ஏதாவது விஷயங்கள் இருக்குமா அப்படிங்கிற ஆர்வம் எல்லாருக்கிட்டே இருந்துச்சு. அதே போல நான் ரெடி தான் சாங் வந்தப்போ அரசியலுக்கு நான் வரப்போறேன் அப்படிங்கறத குறிக்கிற மாதிரி அண்ணன் ரெடி போஸ்டர் ரெடி அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே நிறைய இருந்துச்சு. அதே போல இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது முதல் வார்த்தையே பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா அப்படிங்கறதான். ஆல்ரெடி பார்ட்டி ஆரம்பிச்சிட்டாரு. பட் இருந்தாலும் இப்படி ஸ்டார்ட் பண்ணது வந்து முழுக்க முழுக்க இந்த பாட்டு வந்து அவரோட ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின் தான் யூஸ் பண்ண போறாரோன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த வரியில கேம்பெயின் அப்படிங்கிற வார்த்தையும் வருது. கேம்பெயினை தான் திறக்கட்டுமா, மைக்க கையில் பிடிக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவரே கேம்பெயின் இல்ல ஷாம்பெயின் அப்படிங்கிற மாதிரி சின்னதா மழுப்புறாரு. கேம்பெயினை கூட நம்ம விட்டுலாம், மைக்கு தான் வந்து பெரிய கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. மைக்க கையில் பிடிக்கட்டுமா அப்படிங்கிற லைன் வந்ததா இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இந்த சாங் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு போஸ்டர் ஒன்று இருந்தப்ப அதுலயுமே மைக் இருந்துச்சு. இந்த விஷயங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால விஜய் அவர்களோட சப்போர்ட் நாம் தமிழர் கட்சிக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் பாசிட்டிவா இதை வச்சு பேசிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி கடைசியா 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் கருப்பு சவப்பு சைக்கிள்ல போனதுனால விஜயோட சப்போர்ட் திமுகக்கு தான் அப்படிங்கிற மாதிரியும் அந்த விஷயத்தை வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது விஜய் அவர்கள் என்ன பேசினாலும் அது எந்த கட்சிக்கு ஆதரவா போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருந்துகிட்டே இருக்கிறதும் விஜயோட சப்போர்ட் எங்க கட்சிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கட்சிகள் அதை பாசிட்டிவா எடுத்துக்கிறதும் விஜயோட அரசியல் என்றைக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் இருக்கு. பட் இந்த பாட்டில் மைக்கை கொண்டு வந்தது வந்து நாம் தமிழர் கட்சிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ஏன்னா விஜயும் மைக்கும் பிரிக்கவே முடியாது. அவர் எப்போ ஆடியோ லான்ச்ல பேச வருவாரு, எந்த பிரஸ் மீட்ல என்ன பேசுவார் அப்படிங்கிறது ரசிகர்கள் எப்பவுமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே மைக் அப்படிங்கிறது விஜய் வந்து ரசிகர்கள்ட்ட நேரடியா பேசக்கூடிய ஒரு மீடியமா தான் இருந்துச்சு. அதே போல இப்ப அரசியலுக்கு வந்துட்டாரு, இதுக்கப்புறம் அரசியல் மாநாடு எல்லாம் நடத்த போறாருங்கிறப்போ விஜய் எப்ப மைக்க பிடிச்சு பேச போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் எல்லாருக்கிட்டே இருக்கு. அந்த அடிப்படையில மைக்க கையில் பிடிக்கட்டுமா அப்படிங்கிற வார்த்தை வந்து விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கும். இது மட்டும் இல்ல, இந்த பாட்டு வந்து முழுக்க முழுக்க ஒரு பார்ட்டி சாங் மாதிரி இருந்தாலும் அதுல இருக்க எல்லா வார்த்தைகளுமே நம்ம அரசியலுக்காக மாத்தியும் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எழுதியிருக்காங்க. குடிமக்க தான் நம்ம கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் ஒன்று வருது. பொதுவா குடிக்கிறவங்களை வந்து குடிமகன் குடிமக்கள் அப்படின்னு சொல்றதும் உண்டு. அப்படி வச்சு பார்க்கும்போது குடிக்கிறவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூட்டணியா சேர்ந்து குடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் இருந்தாலும் நீங்க குடிமக்களாக நீங்கள் தான் என்னோட கூட்டணி, என்னோட கூட்டணி வேற யாரு கூடயும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்றதாவும் நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். அதே போல அடுத்த வரையே பார்ட்டி விட்டு போகமாட்டேன் நீ. பொதுவா குடிக்கிறதுக்கான பார்ட்டி ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த பார்ட்டி முடிவு வரைக்கும் இருந்து எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கான லைனா நம்ம இது ஒரு பக்கம் பார்த்தாலும் ஒன்ஸ் நீங்க என்னோட கட்சியில இணைஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கட்சி விட்டு போகமாட்டீங்க, அந்த அளவுக்கு கட்சி வந்து உங்களுக்கு ஆதரவும் மரவணிப்பும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்திலும் இதை புரிஞ்சுக்கலாம். அதே போல லாஸ்ட் சொட்டு உள்ள வர நம்ம பார்ட்டி ஓயாது அப்படிங்கிற ஒரு வரி இது எல்லா குடி பார்ட்டிக்குமே பொருந்த ஒரு வரி தான். அதே நீங்க ஒரு அரசியல் கட்சிக்கு வச்சு இதை யோசிச்சீங்கன்னா லாஸ்ட் சொட்டு உள்ள வரைக்கும் அப்படின்னா கடைசி சொட்டு வேர்வையோ கடைசி சொட்டு ரத்தமோ கடைசி சொட்டு உழைப்போ எது இருக்கிற வரைக்கும் ஒரு கட்சியும் வந்து உடையாது அப்படிங்கறத குறிக்கிற மாதிரி கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பாட்டு ஆரம்பிச்சிலேருந்து முடிவு வரைக்கும் எல்லா வரிகளுக்குமே இந்த மாதிரி ஒரு ரெட்டை ரத்தம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஒரு ஜாலி பார்ட்டி சாங் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் விஜயோட அரசியல வந்து மேலோட்டமா சொல்ற மாதிரியான ஒரு விஷயங்களும் இந்த பாட்டு முழுக்கவே இருக்கு. அதே போல பாட்டுக்கு உள்ள போய் சரணம் எல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யூஸ்வலா விஜய் பாடல்கள் இருக்கிற அந்த மோட்டிவேஷனல் விஷயங்கள் இருக்கும். நீ வந்து தோண்டு போயிடாத, உனக்கு நீ ஏறு, உனக்கு நீ சப்போர்ட் பண்ண, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த பாட்டு முழுக்கவே இருக்கு. அடுத்ததா லிரிக்ஸ்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரசிகர்கள் எல்லாமே சேர்ந்து எங்க வாக்கு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இடம் வருது. அது எங்க வருது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி பிரசாந்த் பிரபுதேவா பத்தி பேசி ஆகணும். ஏன்னா விஜய் பிரசாந்த் பிரபுதேவா இவங்க மூணு பேருமே 90s வந்து ஹீரோஸா வளர்ந்து வந்துட்டு இருந்தாங்க. 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்ஸான ஆக்டர்ஸ் இவங்க. அவங்க மூணு பேரையுமே ஸ்கிரீன்ல சேர்த்து பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியா இருக்கு. இந்த சாங் முழுக்கவே விஜய் பத்தி இருந்தாலும் பிரசாந்த் அண்ட் பிரபுதேவா இவங்க ரெண்டு பேருக்கும் பில்டப் பண்ற மாதிரி ஆளுக்கு ஒரு லைன் இருக்குது. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பிரபுதேவா அவரை வந்து நம்ம இந்தியாவோட மைக்கேல் ஜாக்சனே சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான டான்சர் அவரு. அவரை காட்டும் போது மைக்கேல் ஜாக்சன்னா மூன் வாக்கு அப்படிங்கிற ஒரு லைன் வருது. அடுத்தது பிரசாந்த் காட்டும் போது மார்லன் பிராண்டோனா டான் வாக்கு அப்படின்னு ஒரு லைன் வருது. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பில்டப் கொடுத்துட்டு அடுத்த வரி என்ன வருது அப்படின்னா மாத்தம் வேணும்னா கோ வாக்கு அப்படின்னு ஒரு லைன் வருது. அது ஆக்சுவலா என்னன்னா மாற்றம் வேணும்னா கோ வாக்கு அப்படின்னா போய் வாக்கு செலுத்துங்க மாற்றம் வேணும்னா அப்படிங்கிற மாதிரி தான் அதோட அர்த்தம். அப்படி விஜய் பாடும் போது ஆடியன்ஸ் சைட்ல இருந்து உங்களோட பார்ட்டிக்கு தான் எங்க வாக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸும் வருது. இந்த மாதிரி இந்த பாட்டோட லிரிக்ஸ் முழுக்கவே விஜய் அவர்களோட அரசியல் பத்தின நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு. அடுத்ததான் விஷுவலா என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சாங்கோட டைட்டில் விசில் போடு அப்படிங்கிறது தான். இந்த விசில் போடு அப்படிங்கிற டெக்ஸ்ட் வெங்கட் பிரபுவோட எல்லா படங்களோட டைட்டில் ஃபார்மேட்லயுமே ரீக்ரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சென்னை 28 ஓட டைட்டில் ஃபான்ட்ல பக்கத்துல பேட் அண்ட் பால் எல்லாம் வச்சு விசில் போடு அப்படிங்கிற மாதிரி ரீக்ரியேட் பண்ணி போட்டிருப்பாங்க. அடுத்தது சரோஜா, சரோஜாவோட டெக்ஸ்ட் வந்து ரொம்பவே யூனிக்கா இருக்கும். அந்த ஸ்டைல்ல வந்து விசில் போடுன்னு எழுதி பக்கத்துல அந்த சரோஜா வேனையும் வச்சிருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அடுத்தது கோவா, கோவாவுக்கே உண்டான அந்த இளநீர் பார் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி செட்டப்போட அந்த டெக்ஸ்ட்ல வந்து விசில் போடுன்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அடுத்தது மங்காத்தா, அஜித் அவர்களோட 50th படம். வெங்கட் பிரபு அஜித் காம்பினேஷன்ல பயங்கர சக்சஸ்ஃபுல்லா போன ஒரு படம். அந்த படத்தோட டைட்டில் ஃபார்மேட்ல விசில் போடுன்னு எழுதி அந்த செஸ் போர்ட் சீன் இருக்கும் இல்லையா அதை ரீக்ரியேட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம்
பண்ணியிருந்தாங்க. அடுத்தது பிரியாணி, கார்த்தி அவர்கள் லீட் ரோல் பண்ணியிருந்த படம். பிரியாணி படத்தோட டைட்டில் ஃபான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த ஹோட்டலோட டிஜிட்டல் போர்டு இருக்கும் பிரியாணின்னு எழுதியிருக்கிறது, அந்த இதில் வந்து விசில் போடு அப்படிங்கிற மாதிரி எழுதி ஒரு தலைவாழை இலையில பிரியாணி எல்லாம் வச்சு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அதே போல சூர்யாவோட மாஸ் அந்த படத்தோட டைட்டில் கூலர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ரீக்ரியேஷன் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அடுத்ததான் மாநாடு, டைம் லூப் கான்செப்ட் அப்படிங்கிறனால ஒரு கிளாக் எல்லாம் வச்சு டைம் லூப் எல்லாம் வச்சு அதே போல விசில் போடு அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வெங்கட் பிரபுவோட எல்லா படங்களோட டைட்டில் ஃபார்மேட்லையுமே விசில் போடு அப்படிங்கிறத வந்து ரீக்ரியேட் பண்ணியிருந்தது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இவ்வளவு எதுக்காக அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நம்ம விசில் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுக்காக தான். அடுத்ததான் விஷுவலாக நம்ம பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த இன்னொரு விஷயம் காஸ்ட்யூம். விஜய், பிரசாந்த், பிரபுதேவா இவங்க மூணு பேரோட காஸ்ட்யூம்ஸ் நோட் பண்ணோம்னா பிரசாந்த் ஃபுல் பிளாக்ல இருக்காரு, பிரபுதேவா ஃபுல் ஒயிட்ல இருக்காரு, நடுவில் விஜய் வந்து கிரே ஷேட்ல இருக்காரு. பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டே மிக்ஸ் பண்ண வரதுதான் கிரே. இவங்க ரெண்டு பேரோட கேரக்டரைசேஷனும் சேர்ந்து இவரோட கேரக்டர் கிரியேட் ஆயிருக்குமா, அதை எதுவும் சிம்பாலிக்கா வச்சிருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம படம் பார்க்கும்போது தான் தெரியும். லிரிக்ஸ்லயும் விஷுவல்ஸ்லயும் இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்தாலும் இந்த சாங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பாட்டு கேட்டதுமே பயங்கரமா வைப் பண்ணக்கூடிய ஒரு பாட்டான்னு கேட்டா ஒரு டவுட் தான். இது கொஞ்சம் ஸ்லோ பர்னர் மாதிரி தான் இருக்கு, கேட்க கேட்க பிடிக்கிற மாதிரியான ஒரு பாடலா தான் இருக்கு. இப்ப நம்ம பேசின விஷயங்களுக்காக விஜய் ரசிகர்கள் இந்த பாட்டை பயங்கரமா செலிபிரேட் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஜெனரல் சினிமா ஃபேன்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் மிக்ஸ்டான கமெண்ட்ஸும் வந்துட்டு தான் இருக்கு. பட் இந்த பாட்டோட ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பாட்டோட இறுதியில் வர அந்த டான்ஸ் மொமெண்ட்ஸ் தான். விஜய், பிரசாந்த், பிரபுதேவா இவங்க மூணு பேருமே தனித்தனியாவே எவ்வளவு பெரிய டான்சர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் இவங்க மூணு பேருமே சேர்த்து வச்சு பார்க்கும்போது அது அவங்க ஆடுறதை பார்க்கும்போது எவ்வளவு கூஸ்பம்ஸா இருக்கும். நிச்சயமா அதுக்கு எந்த குறையுமே இல்லாத மாதிரி தான் அந்த கோரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. டான்ஸ் வரும்போது பிரபுதேவா மாஸ்டருக்கு சொல்லவே தேவையில்ல, அவர் வந்து இந்தியாவோட மைக்கேல் ஜாக்சன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படிங்கிறப்ப ஒரு பிச்சு உதறி இருக்கிறாரு. அதே போல விஜய் அவர்களுமே அவர் எந்த டான்ஸ் மாஸ்டர் கூட சேர்ந்து ஆடினாலுமே அவரோட டான்ஸ் தனியாக தெரியுங்கிற அளவுக்கு அவ்வளவு இயல்பாவும் யதார்த்தமும் ஆடக்கூடிய ஒரு எக்ஸலண்டான டான்சர். பட் இவங்க ரெண்டு பேருக்கும் பக்கத்துல நின்றுட்டு அவங்களுக்கு ஈக்குவல் ஆடுறது சாதாரணமான விஷயம் கிடையாது. பட் அதை ஈஸியா பண்ணிட்டாரு பிரசாந்த் அவர்கள். அவர் ஒரு ப்ரொஃபஷனல் டான்சர், ரொம்ப ப்ராப்பரா டான்ஸ் எல்லாமே கத்துக்கிட்டு ஆடக்கூடியவர். இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா பிரசாந்த், பிரபுதேவா ரெண்டு பேருக்குமே 51 வயசு ஆகுது, விஜய் அவர்களுக்கு இன்னும் 2 மாசத்துல 50 வயசு ஆக போகுது. கிட்டத்தட்ட தன்னோட 50களில் இருக்கக்கூடிய ஒரு மூணு பேர் இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்னு நினைச்சு பார்க்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. அதுலயும் குறிப்பா பிரபுதேவா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது விஜய் கிட்ட அவரோட அந்த ஸ்டெப்பை போட்டு காட்டி ஒரு மாதிரி கிண்டல் பண்றாரு. அதுக்கு விஜயோட ரியாக்ஷன் கியூட்டா இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் பிரசாந்த் அவர்கள் பின்னாடி ஒரு மாதிரி பாக்குறாரு. இந்த மாதிரி ஓவரால் கலெக்டிவா பார்க்கும்போது ரொம்ப கியூட்டான மொமெண்ட்ஸ் நிறையவே இருக்கு. நிச்சயமா கோட் படத்துல இந்த சாங்கோட ஃபுல் வீடியோ வெர்ஷன் பார்க்கும்போது நம்ம எல்லாருமே பயங்கரமா பார்த்து என்ஜாய் பண்ணுவோங்கிறத மறுக்கவே முடியாது. விசில் போடு சாங் பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. விசில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்த்தோம்னா விஜய் ஆண்டனி அவரோட கேரக்டர் வந்து ஸ்டார்டிங் ரொம்பவே நல்லா பண்ணிருக்காரு. அடுத்ததா மிருணாளினி, இவங்களோட கேரக்டருக்கு வந்து நிறைய எமோஷன்ஸ் இருக்குது, பட் எல்லாத்தையுமே ரொம்ப கண்ட்ரோல்டா அழகா பண்ணிருக்காங்க. அதே போல யோகி பாபு, விடிவி கணேசன் சொல்லிட்டு அவங்களோட காமெடிஸ்க்கு எந்த பஞ்சமே இல்லாம நல்லா பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட காஸ்டிங்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்துல ஹீரோவுக்கு அப்பாவா இளவரசு பண்ணிருக்காரு, ஹீரோயினோட அப்பாவா தலைவாசல் விஜய் பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்த டியர் படத்துல வந்து ஹீரோவுக்கு அப்பாவா தலைவாசல் விஜய் பண்ணிருந்தாரு, ஹீரோயினுக்கு அப்பாவா இளவரசு பண்ணிருந்தாரு. இதுல அப்படியே உல்டாவா மாத்தி பண்ணிருந்தாங்க. பேக் டு பேக் இந்த படங்கள் பார்த்ததுனால அந்த விஷயம் நோட் பண்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே போல டெக்னிக்கலாம் எந்த குறைகளும் இல்லாத ஒரு நீட்டான படமா தான் இது இருந்துச்சு. ஃபருக் பாஷாவோட சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், பரத் தனசேகரோட மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்துக்கு ரொம்பவே பலம் செய்யறதுக்குன்னு தான் சொல்லணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எமோஷன்ஸ் ஓவர் டூ பண்றதுக்காக வச்ச கார்த்திகளை தவிர்த்துட்டு டியூரேஷன் என்ன கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னுமே எங்கேஜிங்காக இருந்திருக்கும் அப்படிங்கிறதா என்னோட கருத்து. திஸ் இஸ் ஆல் அபவுட் ரோமியோ மூவி. படம் பத்தின உங்களோட கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.